ஓ தப்பு இல்லை. ஏன்னா கலிகாலம் எப்படி இருக்கும், கலிகாலம் அப்படித்தான் இருக்கும். கலிகாலம் வந்து ஒருத்தனை கேவலப்படுத்தக்கூடிய தன்மையுமே எளிமையாக எல்லாமே கிடைச்சிருந்தேன் போவேன், அதிகமாக அப்படித்தான் இருக்கும். ஏன்னா கலிகாலத்தில் அழிவின் காலத்தில் எப்படி இருக்கும், பெண்ணை மதிக்க மாட்டான், கட்டின மனைவியை வந்து சித்திரவதைப்படுத்துவான், மனைவி கட்டின குடும்பத்தை சித்திரவதைப்படுத்துவான், ஒரு குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுத்துகிட்டு போயிருப்பான். ஒரு ஆள் பொண்ணு எடுத்துகிட்டு போனதுக்காகவே அந்த குடும்பத்தை என்ன பண்ணுவான், டார்ச்சர் பண்ணுவான், அந்த மாதிரி பண்ணுவாங்க கலிகாலத்தில். அதுக்கப்புறம் என்னவாங்க, பொண்ணு கொடுத்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மாப்பிள்ளைய டார்ச்சர் பண்ணுறது இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவி புருஷனை டார்ச்சர் பண்ணுறது, புருஷன் மனைவி டார்ச்சர் பண்ணுறது, பொண்டாட்டி புருஷனை டார்ச்சர் பண்ணுறது, இப்படி எல்லாம் மாறி மாறி வந்து வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம், அதாவது இன்புத்து வாழ்வதற்காக தான் வாழ்க்கை அப்படின்னு இல்லாமல் தன் சொந்த காசு தூணியை வச்சுக்கிட்டு அதை ஒரு ஆனந்தமாக வாழ்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் வந்து மாமியார்கள்வாங்க மருமகளை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஈகோ, எனக்கு சொல்லாமல் செஞ்சிட்டாளா, எனக்கு செய்யாமல் செஞ்சிட்டாளா, எனக்கு கொடுக்காமல் பண்ணிட்டாளா, அது பண்ணிட்டாளா, இது பண்ணிட்டாளா, நீ அதை பண்ணி அதை பண்ணியான்னு சொல்லிட்டு சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சைக்கோவாக பைத்தியமாகிட்டே வருவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது பாவம். எல்லா பெண்களும் புரிஞ்சுங்க, இள வயசுலேயே திருந்திடுங்க, என்ன ஆகுறாங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி தனக்குத்தானே பைத்தியமாகிட்டுருக்குறாங்க. அந்த பைத்தியத்தன்மையிலேருந்து வெளியே வந்தோம்னா, நீங்கள் இளமையிலேயே திருந்தினா மட்டும்தான் உண்டு, முதுமையானதுக்கெலாம் பண்ண முடியாது. ஒரு ஆண்மகன் இளமையிலேயே ஞானத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா அவன் மரணத்தின் வரைக்கும் என்ன பண்ணுவான், அவன் அஞ்ஞானத்திலேயே போய் கடைசியில் அழிந்து போய் உயிர் போனதுக்கப்புறம் அந்த உயிர் நரகத்தில் துடிக்கும், அந்த வேதனை ஜாஸ்தியாக இருக்கும். சில ஆண்மகளுக்கு என்ன பண்ணுவோம், வாழும்போதே வந்து முதுகு போயோ இல்லை கைகால் போயோ இல்லை பேச்சு வராமையோ பக்கவாதம் வந்தோ இப்படி ஏதாவது நடந்துடும். நடந்தவன் என்ன பண்ணுவான், அவன் இம்சை அனுபவிச்சாவான். பெண்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து வந்து அவங்கள வாட்டி கர்ப்பப்பை எடுக்கிறது, பித்தப்பை எடுக்கிறது, சரிங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே வள வச்சுக்கிறது, இப்படி ஏதாவது ஒன்று வந்து நடந்துக்கும், நடந்து அவங்க வந்து இம்சை வந்து அனுபவிப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கம், உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகள் இருக்குல்ல, அந்த எண்ணெய் கழிவுகள் மாறுபட்ட கழிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அது உங்களையே தாக்கி உங்களையே அழிக்கக்கூடிய தன்மையை வந்து ஏற்படுத்தும், அதுவும் கர்மா தான். அப்போ எண்ணெய் கழிவுகள் அற்றவர்களாக நீங்கள் இருந்தாலும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வெற்றியை அடைய முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் கழிவோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா. அதனால் தயவு செஞ்சு நல்லா இருங்க. இந்த கேள்வி கேட்டவருக்கு நல்ல பதில் என்னென்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல இறைத்தன்மை புரிந்த குரு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஏன்னா என் நண்பர் டாக்டர் ராஜேஷ்யா வந்து உபதேசம் கொடுக்கக்கூடியது தன்மையில் மிக சிறப்பாக எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் தான் சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்புவார். அப்போ அதனாலேயே சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, டேய் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எளிமையாக சொல்லித்தரேன், அதனாலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அலட்சியமாக நினைக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுக்கு எளிமையாக நான் வந்து கொடுத்துறதுனால நீங்கள் அதை அலட்சியமாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மைதானது. ஏன்னா தேடி 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 ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறான், இப்படி தான் இறைவன் இருக்கிறான், இதுதான் வெளிப்பாடு, இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் அதுக்கான பொருள்னு சொல்லி எவ்வளவுதான் உட்காந்து நான் புத்தகத்தை தேடினாலும் கிடைக்காது. அப்படி தேடி கிடைக்கக்கூடிய விஷயத்தை வந்து தான் தன்னுடைய ஞானத்தால் உணர்ந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, தனியாக சிஷியன் வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அன்பாக வந்திருக்கும்போது அவனுக்கு வந்து ஃபுல்லாக கொடுக்கணும்னு மொத்தமாக கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு போய் ஒரு உணர்வு பூர்வமாக கூட அவன் செய்கிறது இல்லையா. அவன் உண்மையாக நானே வந்து அதை வந்து ஒத்துக்கிறேன், அவன் சொன்னதுலேருந்து மனசு வந்து உருகுது, முடியலையே நம்ம அந்த மாதிரி செய்ய முடியலையே, செய்ய மாற்றமே அலட்சியப்படுத்துறமேன்னு பயங்கரமாக வலிக்குது மனசு. தப்பு தான் அது, மாதிரி பயங்கரமான தப்பு. அப்போ தியானம் கற்றுக்கிட்டு பயணம் பண்ணுற நானே குருவனுடைய வார்த்தையை சரியான முறையில் பின்பற்ற முடியலங்கிறப்போ நீங்கள் அந்த பக்கம் உங்களாம் என்ன பண்ண முடியும், உங்களெல்லாம் குறை சொல்லவே கூடாது, குறை சொல்கிறதுக்கே வார்த்தையை வர மாட்டேது. அவன் என்ன சொல்லுவார்னா, நீ ஏன் சரியில்லாதப்போ நீ எப்படி வந்து இன்னொருத்தனை வந்து குறை சொல்லுவேன், எப்படி வந்து அவனை திருத்துவேன் அப்படிம்பாரு. அதனால் முதல் ஒன்றை தாண்டா பார்க்கணும், எது வந்தாலும் ஒன்று தான் பார்க்கணும், அடுத்தவனை திருத்துற வேலையை நீ விட்டுரு அப்படிங்கிறது. அதான் திருத்த வழியை விட்டாச்சு போயிடலாம், நீ அதை பண்ணால் இதை பண்ணாலும் சொல்கிறதே இல்லை. இப்போ கருத்துக்களை மட்டுமே பகிர்ந்துக்கிற ஒழிய நான் உங்களை திருத்தறதுக்கான வேலையை நான் செய்கிறதே இல்லை, அது தேவையே இல்லாத மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம திருந்து அதை பண்ண பண்ண முடியாது, இவற்றை திருத்த முடியாது. அப்போ அந்த குரு சொன்ன வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு அவ்வளோ எளிமையாக கொடுத்தும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அலட்சியமாக இருக்கிறீங்க. எனக்கு இறைவன் இந்த கடமையை செய்ய கொடுத்துருக்காங்கிறதுனால அந்த கடமையை நான் செய்கிறேன், கடமையை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது. முதல் வந்து அன்பாக வார்த்தைகள் வந்துருக்கிறது, இப்போ என்ன ஆயிடுச்சு, கடமையே செய்கிறேன்னு வந்துருச்சு. ஏன்னா ஒரு சிஷியன் கூட என்ன பண்ணது இல்லையாமா, அதை முறையாக செய்யாதனால என் கடமை என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன், என் கடமையை வந்து செய்ய வேணாம் சொல்லிட்டாலும் நிறுத்திடுவேன் அப்படிங்கிறார், முடிஞ்சது. அப்போ நாங்கள் ஏதாவது கொஞ்சமாவது மாறினா மட்டும்தான் அவர்கிட்டருந்து வரக்கூடிய அந்த அருள் காட்சி வந்து முழுசாக கிடைக்கும். அந்த மாதிரி எங்கேயெல்லாம் குரு இருக்கிறாங்களோ அந்த குருக்கள்லாம் நீங்கள் வந்து நல்லா வணக்கம் சொல்லிக்கோங்க. ஏன்னா குரு வந்து ஏளாரம்லாம் பண்ணாதீங்க, அப்படிலாம் ஏளாரம் பண்ணவங்கலாம் வாழ முடியாது.
ஏன்னா நல்ல குரு யார் கெட்ட குரு யாருன்னா ஒரு சிஷியனா கூட அளவிட முடியாது. பயணப்பட தான் தெரியும். எவனாவது ஒருத்தன் உயர்ந்த இடத்துக்கு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு வரம் கிடைக்காம என்ன பண்ண முடியாது, ஒரு உயரத்துக்கு வந்து போக முடியாது. அதனால அந்த உயரத்தில் இருக்கவனை ஏளனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் குற்றம் செஞ்சால் என்ன பண்ணலாம், சுட்டி காட்டலாம், இது வந்து தவறுங்க இதை மாற்றிக்கங்கன்னு சுட்டி காட்டலாம், ஆனால் ஏளனம் செய்ய முடியாது. அப்படி அயோக்கியர்களே அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறப்போ ஒரு மகா யோகியாகவும் ஞானியாகவும் இருக்கக்கூடிய குருவை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏளனம் செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. எப்போதுமே குரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையில் நமக்கு சில நேரத்தில் வலிக்க தான் செய்யும், வலிக்காமல் இருக்காது. திருத்தணுங்கிறப்ப என்ன பண்ணோம், நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு திருத்தணுறப்போ வலிக்க தான் செய்யும். அப்போ வலிக்கும் அந்த வலியை கொடுத்தீங்கன்னா எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தான் வாழ்க்கையில் சோதனை வர்றது. அப்போ சோதனை வரும்போது அந்த வலியை நீங்கள் பொறுத்துக்கல அப்படின்னா வெற்றி அடைய முடியாது. இப்போ இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்க அத்தனை அட்லீட்டையும் பார்த்து உங்கள் மனசு பொங்கிகிட்டே இருந்தது அப்படின்னா பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லுவேன். தயவு செஞ்சு பிரயோஜனமே இல்லாத அந்த வேலையை செய்யாதீங்க, தேவையே இல்லை. இந்த கலிகுலத்தில் நீங்கள் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கடமை என்னவோ உங்களுடைய திறமை என்னவோ அதை மட்டுமே நீங்கள் பார்க்கணுமே ஒழிய வேறு எதையுமே நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது, சரிங்களா? அதனால் பிரயோஜனம் இல்லாத வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி எடுக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. அதுவே உங்களை என்ன பண்ணும், மிக உயரத்துக்கு வந்து கொண்டு போகும். நல்ல குரு கிடைக்கணும், என் நண்பனை போல குரு உங்களுக்கு வந்து கிடைக்கணும். முடிஞ்சால் என் நண்பர்கிட்ட வந்து கற்றுக்குங்க. ஏன்னா அந்த மகா யோகி இப்படி எளிமையாக சொல்லி எல்லாம் அலட்சியப்படுத்துறீங்கன்னு வருத்தப்படுறாரு, சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி யார் பிறப்பாது. இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு மிகவும் சரியான முறை இல்லை, 2022 ஏப்ரல் தான் சரியாகும், நன்றாக இருக்கும். உங்களை அடுத்து என்ன எங்கள் பிரவீன் லைஃப் ஜெர்னி, உங்கள் வாழ்க்கையே பயணங்கள் மாதிரி போகிறீங்க. இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு எல்லா ஆண்டுமே சரியாக தான் இருக்குது, சரியா? கலியுகாலத்தில் யாரெல்லாம் வந்து தான் சரியாக இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை சரியில்லாமல் தான் இருக்குது. மொத்த கலியுகாலமே சரியில்லாமல் தான் இருக்கும். இந்த ஆண்டு அடுத்த ஆண்டுலாம் இல்லை, இன்னும் கலியுக காலம் வந்து போக 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 அப்படியே காலம் வந்து 10 வருஷம், இப்போ 5000 வருஷம் போயிருக்கு கலியுகாலத்தில். இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் போகும்போது இன்னும் வருஷம் வருஷம் ஆண்டு சரி இருக்காது. 20 வருஷமாக ஆயிடுச்சுன்னு வச்சு கலியுகாலத்தில், அவ்வளோதான், டெய்லி சரியில்லாமல் தான் இருக்கும். 25 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக கலியுகாலம் 25 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் சரியில்லாத மாதிரி இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், அப்படி சரியில்லாமல் போகக்கூடிய ஆண்டு தான் கலியுகாலங்கிறது. அந்த கலியுகாலம்னா என்ன, கழிஞ்சு போகக்கூடிய காலம். நீங்கள் அதில் சரியாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் தான் சரியாக்கணும், உங்களோட உள்நிலையை தான் சரியாக்கணும். வெளிய வெளியெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ ஜோசியம் பார்த்து சொல்லும்போது எப்படி இருக்கும், இன்றைக்கி நாள் வந்து எந்த மாதிரி இருக்கும், இந்த நேரத்தில் வந்து எப்படி வரும், இந்த நேரத்தில் புயல் வரும், இந்த நேரத்தில் வெள்ளம் வரும், இந்த நேரத்தில் வந்து பூகம்பம் வரும், இந்த நேரத்தில் வந்து அடி கிடைக்கும், இந்த நேரத்தில் உனக்கு விபத்தாகும், அதனால் பார்த்து இருந்துக்கோ, தெய்வத்தை வணங்கிக்கோ, அதுதான் சொல்ல முடியும். அப்போ இந்த ஆண்டில் வந்து இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னா அடுத்த ஆண்டில் பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் இந்த ஆண்டு சிறப்பு அப்படின்னு சொல்லாமே ஒழிய நீங்கள் கலியுக காலத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படியே கொண்டாட்டமாக இருக்குன்னா சொல்ல முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் ஜோசியம் பார்த்தாலுமே இது பொது பலன்பா அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே ஒரு படியாக இது பாதிப்பு வரும் அது பாதிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம வேணால் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஜோசியத்துக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணால் பண்ணலாம். அதாவது எப்படின்னா கேள்வி கேட்ட பதில்